என் பேர் கார்த்திபன். 2017 மார்ச் மாதம் 17ஆம் தேதி வேதாந்த ஆலையில் எனக்கு சின்ன ஆக்சிடெண்ட் ஒன்று ஆகி போச்சு. ஒரு கை போயிடுச்சு அந்த இன்சிடெண்ட்டில். அதுக்கப்புறம் ஒரு ஹாஸ்பிட்டலில் வச்சு என்னை பார்த்தாங்க. பார்க்கும்போது சில இது அம்மா அப்பா வந்து மிரட்டி வச்சுட்டாங்க, நீங்கள் ஆஸ்பத்திரிக்குள்ளே வச்சு பாருங்கள், வெளியே எங்கேயும் கொண்டு போகாதீங்க, நாங்கள் எல்லாமே பார்த்து உங்களுக்கு தேவையானது எல்லாமே செஞ்சு தரேன்னு சொல்லி எங்கள் அம்மா அப்பாவை அப்படி சொல்லி வச்சுட்டாங்க. நீங்கள் மீறி போகிறதா நீங்களே எல்லாமே ஆஸ்பத்திரி செலவு நீங்களே பார்த்துக்கோங்க, நீங்கள் எங்கே கொண்டு போகிறீங்கிறத நீங்களே முடிவு பண்ணி கொண்டு போக்குங்க, நாங்கள் அதில் எதுவும் தலையிட மாட்டோம், அதுக்கப்புறம் எந்த வித உதவியும் நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி அப்படியே அமைக்க வச்சுட்டாங்க. அப்போ வந்து எங்கள் அம்மா அப்பா என்கிட்ட பேசும்போது உனக்கு எல்லாமே பண்ணித்தரேன்ட்டுருக்காங்க, குடும்பத்தை பார்த்துக்கிறேன்ட்டுருக்காங்க, லைஃப் லாங் எல்லாமே வசதி எல்லாமே பண்ணித்தரேன் சொல்லி அந்த நேரத்தில் சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறம் ஒரு 2 மாதத்துலேயே என்னுடைய இதை வந்து கவனிக்கலை, சரியாகவே கவனிக்கலை. அதுக்கப்புறம் ஊர் மக்கள் பொதுமக்களை கூப்பிட்டு போய் ஒரு பேசினதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் போய் அதுக்கப்புறம் தான் என்னை வந்து திரும்ப ஆஸ்பத்திரிக்கு, ஒரு நல்ல ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் கவனித்தாங்க. அந்த நல்ல ஆஸ்பத்திரியை கொண்டு போய் கவனித்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு இன்றைக்கி என்னால் என்னென்னு உட்காந்து உங்ககிட்ட பேச முடியுது. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்ல, இன்றைக்கி கொஞ்சம் நேரம் தான் உட்கார முடியுது, அதுவும் ரொம்ப நேரம் உட்கார முடியல, நடக்க முடியல, அதுவும் ரொம்ப சங்கடமாக இருக்குது. எல்லாமே பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்க. ஒரு 8 மாதம்தான் ஆகுது, 8 மாதத்தில் சம்பளத்தை நிறுத்திட்டாங்க. நிறுத்தினதுக்கப்புறம் இப்போ என்னுடைய வாழ்வாதாரம் ரொம்ப மோசமாக இருக்குது. போய் கேட்கச்சில சார் எனக்கு அந்த இதை வச்சு தான், என்னுடைய வருமானத்தை வச்சு தான் என் குடும்பம், அம்மா அப்பா எல்லோரும் ஒன்றா இருந்தோம், எனக்கு 2 வயசில் குழந்தை வேறு இருக்குது, எதுனாலும் நான் தான் அந்த வருமானத்தை வச்சு தான் நான் நம்பி இருந்தேன், இன்றைக்கி அதையும் நிப்பாட்டிட்டாங்க. நிப்பாட்டி போய் கேட்கும் போது எனக்கு கண்டிப்பாக வேலை வேணும் சார், நான் என்னுடைய இதில் நான் கேட்டேன், கேட்கும் போது என் மனைவி மட்டும் கொடுத்துருக்குறாங்க, அதுவும் வேறு மாதிரி நான் எதிர்பார்த்தது வேறு, இவங்க கொடுத்தது வேறு, வெறும் குறைவான சம்பளத்தில் ஊதியம் கொடுத்துருக்குறாங்க. அதை வச்சு என்னோடய குடும்பத்தை கண்டிப்பாக அது வாழ்வாதாரத்தை நான் கொண்டு போக முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னுடைய சூழ்நிலை. இதுக்கப்புறமும் அவங்க எனக்கு செய்யலைன்னு எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. என்னுடைய முடிவு வந்து வாழணுங்கிறத வந்து மறந்து வேற மாதிரி என்னுடைய முடிவுகள் போய் கொண்டு இருக்கிறது. இதுக்குமே நான் இதை சொல்ல முடியலை என்னால்.